டெய்லி வந்து வார் நடக்கும் உதயல் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ராசியை பொறுத்தது அல்ல அது ஜாதகத்தை பொறுத்தது ஒவ்வொரு ஜாதகமும் அந்த ஜாதகம் கோச்சார ரீதியாக அந்த கிரகங்கள் சுற்றும் போது இந்த ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளும் சேரும் போது அந்த பர்டிகுலர் டைம்ல நடக்கக்கூடிய ஒரு ஸ்பாட் ஈவெண்ட் தான் அது எல்லோருக்குமே சொல்றேன் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உலகளாவிய ரசிக பெருமக்கள் அதன் நேயர்களுக்கு நான் சொல்வது என்னன்னா கிரகங்கள் வந்து சூரியன் செவ்வா சேர்ந்துட்டா நல்லது செய்யுமா சுக்கரன் சனி சேர்ந்துட்டா நல்லது செய்யுமா ஜோதிடத்துல ஸ்டாண்டர்ட் ரூல் அப்படிங்கறதே கிடையாது சனிக்கிழமையில வந்து கிரக பிரவேசம் செய்யறது கல்யாணம் பண்றது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா சிம்பிள் ரீசன் இதுக்கு நான் விஞ்ஞான பூர்வமாவே சொல்றேன் அவருக்கு ரெண்டு வீடு இருக்கு மகரம் கும்பம் அவர் உச்சம் பெறக்கூடியது துலாம் அவர் ரொம்ப எதிரியா பாவிக்கக்கூடியது சிம்மம் கடகம் அவருடைய எதிரிகள் சிம்மராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் நல்ல கர்மாவை பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பங்களாக்கு ரெண்டு பங்களா கொடுப்பாரு அவருடைய சொந்த வீடு மகரம் கும்பம் துலாம் உச்சம் பெறக்கூடியது துலாம் ராசியில பிறந்த நீங்க கெடுதல பண்ணீங்கன்னா வச்சு செஞ்சிருவேன் தப்பியோ தவறியோ எல்லா மனுஷனும் பாவம் பண்ணுவான்னு அன்னைக்கே கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அவங்க சனிக்கிழமை செய்யாதரா செய்யாத காத்துருக்கான் நீ பண்ண உடனே போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சனிக்கிழமை பண்ணாத சனிக்கிழமை பண்ண சொல்றாங்க நல்லதீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை தான் நீங்க சனிக்கிழமை செஞ்சா ஞாதிக்கிழமை செஞ்சா கடவுள் உங்க பக்கம் துணையா இருக்கு இளரசனிக்கும் போது பெரும்பாலானவர்களுக்கு திருமணம் நடக்கிறது இல்லை நாட் இட் அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய கருமா தான்

அப்படின்னா எந்த ரெண்டு சார் அப்படி பார்த்தோம்னா நம்ம மிதுனம் மற்றும் கன்னி ராசி அன்பர்கள் ஒத்த அதிபதியுடைய ராசிகள் கொஞ்சம் தாட் ப்ராசஸ் ஒத்து போகும் அதே மாதிரி மீனம் மற்றும் தனுசு ராசி இதில் இப்படின்னு சொல்லலாம் நம்ம அருள் அணி பொருள் அணின்னு பிரிக்கிறோம் அருள் அணியில் வந்து குரு பகவான் பிரகஸ்பதி அவர் தான் தலைமையேற்று வரார் அந்த அணிக்கு தலைவராக வரார் அதுக்கு பிறகு சூரியன் சந்திரன் செவ்வாயெல்லாம் அந்த கிரகங்கள்லாம் அந்த அணியில் வராங்க பொருளணிக்கு தலைவராக அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லி சுக்கர பகவான் வரார் சுக்கராச்சாரியார் அசுரர்களுடைய குரு அவர் அந்த அணியில் சனி ராகு புதனெல்லாம் வராங்க ஸோ ஒவ்வொரு அணியில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த அணியில் இருக்கக்கூடிய மற்ற ராசிக்காரர்களோட தொழில் தொடங்கும் போது ஓரளவுக்கு சுமூகமாக போகிறதா ஒரு ஐதீகம் இதே மாதிரி இந்த அணியில் இருக்கக்கூடியவர்கள் சுக்கரன் சம்பந்தப்பட்ட ராசிக்காரர்கள் சனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது சரியாக போகும் இப்போ ரெண்டு ராசிக்காரர்கள் சேர்ந்து தொழில் தொடங்கினாங்க அப்படின்னா படுத்தோல்வி அமையும் அப்படின்ற மாதிரி ரெண்டு ராசி கண்டிப்பாக நீங்கள் சிம்ம ராசியும் கும்பராசியும் போய் தொழில் தொடங்கினா இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து தொழில் தொடங்கின மாதிரி ஆகிடும் தினமும் போர் தான் அதை வந்து என்னென்னா நித்திய கண்டம் பூரண ஆயுசம் சொல்லுவாங்க தொழில் நடந்ததோ இல்லையோ டெய்லி வந்து வார் நடக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒத்துக்காது ஏன்னா சிந்தனையே வேறு மாதிரி இருக்கும் இதுதான் வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி இந்த ஒரு ராசிகள் சேராமல் இருக்கிறது நல்லது ஓகே சார் சார் இப்போ வந்து இந்த ஒரு ராசிக்காரர்களுக்கு புதையல் அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு ராசிக்காரர்களை சொல்லுங்கள் புதையல் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ராசியை பொறுத்தது அல்ல அதாவது நான் கேள்வியில் சிறு திருத்தம் செய்ய விரும்புகிறேன் அது ஜாதகத்தை பொறுத்தது ஒவ்வொரு ஜாதகமும் அந்த ஜாதகம் கோச்சார ரீதியாக அந்த கிரகங்கள் சுற்றும் போது இந்த ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளும் சேரும் போது அந்த பர்டிகுலர் டைமில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்பாட் ஈவெண்ட்டு தான் அது இப்போது நம்மளே நம்ம வாழ்க்கையில் பல இடங்கள் போயிருப்போம் புதையலை தாண்டியே போயிருப்போம் இப்போ புதையலை தாண்டி அது மேலே மெதிசியாக கூட போயிருப்போம் நமக்கு அது கண்ணில் படாது அப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த கண்ணில் படணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரமும் காலமும் யாரும் இல்லாத போது படணும் அந்த புதையில அவன் ரீச் எடுக்கணும் அதை கரெக்டாக செக்யூர் பண்ணுறதுக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கணும் இதெல்லாம் நடக்கணும் இது வந்து தனிப்பட்ட ஜாதகத்துடைய சாத்திய கிரக சேர்க்கைகள் இருந்தால் தான் இது நடக்கும் இது வந்து ரேர்க் இது புதையுங்கிறது எல்லாருக்கும் இது பண்ணுறதில்ல அதனால் இது ராசியின் அடிப்படை அப்படின்னு சொல்கிறத விட இது தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு இதுவாக இருக்கும் ஓகே சார் சார் இப்போ வந்து சுக்கிரனும் சனி பகவானும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகக்காரர்களுக்கு வாழ்க்கை வந்து சுபமாக இருக்குமா இல்லை பிரச்சனை பிரச்சனை நினைஞ்சதாக இருக்குமா சார் இது சுக்கர சனி இணைவுங்கிறது பன்னிரெண்டு இடங்கள் இருக்குது இது எந்த இடத்துல சுக்கரன் சனி இணையிறாங்க அந்த இடத்துடைய ஸ்தானத்துக்கு அதிபதி இவங்க ரெண்டு பேருக்கும் நட்பு கிரகமாக அல்லது பகை கிரகமாக அந்த ஜாதகக்காரருடைய ஜாதகத்தில் அவர் எந்த லக்னம் அந்த லக்னத்துலேருந்து எத்தனாவது இடம் இவங்க இணையிற இடம் எட்டாம் இடமா ஆறாம் இடமா பன்னெண்டாம் இடமா இவங்க வாங்கின நட்சத்திர சாரம் எந்த நட்சத்திரத்தின் அதிபதியோடது அந்த நட்சத்திரத்து அதிபதி எப்படி இருக்கார் இதெல்லாம் வச்சு தான் பலன் சொல்ல முடியும் நான் இது வந்து சு குறைஞ்சபட்சம் நம்ம பார்க்கக்கூடியது இப்போ ஸ்தானாதிபதியுடைய பலன் லக்ன சுபரா பாபரா லக்னத்தின் எத்தனாவது பாவம் அந்த ஆதிபத்திய அதிபதியின் பலன் நட்சத்திராதிபதியின் பலன் இதெல்லாம் வச்சு இந்த சுக்கரன் சனி நல்லது செய்வாங்களா கெடுதல் செய்வாங்களான்னு எல்லோருக்குமே சொல்கிறேன் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உலகளாவிய பெருமக்கள் அதன் நேயர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா கிரகங்கள் வந்து சூரியன் செவ்வாய் சேர்ந்துட்டால் நல்லது செய்யுமா சுக்கரன் சனி சேர்ந்துட்டா நல்லது செய்யுமா இந்த ஜோதிடத்தில் ஸ்டாண்டர்ட் ரூல் அப்படிங்கிறதே கிடையாது அவங்க ஜாதகத்தை பொறுத்து தான் ஜாதகத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு படத்தில் சொல்லுவான் இது அப்படிப்பட்ட கேள்வியாக இருக்குது வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான்லாம் கிடையாது கருப்பாக இருக்கிறவன் உண்மையை சொல்ல மாட்டான்லாம் கிடையாது இது அந்தந்த சூழ்நிலையில் அந்த மனிதன் வளரக்கூடியது அவன் கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை அவனை வளர்க்குறவங்க அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் வச்சு தான் அவன் போய் சொல்லுவானா இல்லையான்னு சொல்ல முடியாது வெள்ளையாக இருக்கிறதுனால போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி சுக்கரன் சனி சேர்ந்தால் நல்லது செய்யும் கெட்டது செய்யும் சொல்ல முடியாது அது மாதிரி சார் இப்போ சனிக்கிழமை அப்படின்ற ஒரு நாளை வச்சு நம்ம வந்து மங்களகரமான நாட்களில் வந்து செவ்வாய் வெள்ளியோடு சேர்த்து இந்த சனிக்கிழமை எல்லாரும் பெரும்பாலும் உகந்த நாளாக பார்க்குறாங்க சனிக்கிழமை வந்துட்டு நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சனிக்கிழமையில் வேறு இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு ஒன்றும் இல்லை சில விஷயங்களை சொல்லலாம் சனிக்கிழமையில் வந்து நீங்கள் வந்து ஒரு கிரகப்பிரவேசம் செய்கிறது கூடிய மட்டும் கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா சிம்பிள் ரீசன் இதுக்கு நான் விஞ்ஞானபூர்வமாகவே சொல்கிறேன் இந்த மாயாஜலத்துக்குள்ளே போவேண்டாம் ஏன்னால் அது மக்களுக்கு புரியாது ஆர்பிட் எடுத்திங்கன்னா சயின்டிஃபிக்காக சூரியன் இங்கே இருக்கார் இதுக்கு நடுவில் ஒரு வட்டம் சரியா அதில் வட்டத்தில் சந்திரன் மார்ஸு அப்புறம் வந்து எர்த்து அப்புறம் குரு ஜூபிட்டர் அப்புறம் சேட்டன் தெரியல ஏழாவது ஆர்பிட்டில் தான் சேட்டன் வருவார் வீனஸ் இதெல்லாம் தாண்டி ஏழாவது ஆர்பிட்டில் தான் சேட்டன் வந்து சனி வருவார் இப்போது சூரியனுடைய ஒளி பாருங்கள் ஆறு ஆர்பிட்டை தாண்டி ஏழாவது ஆர்பிட்டுக்கு வரணும் சரிங்களா இப்போது ஏழாவது ஆர்பிட்டுக்கு வா ரீச் ஆகலை அதனால தான் அவர் வந்து இருள் கிரகம்னு சொல்கிறோம் ஜோதிடம் இந்த உயிர் ஜனிக்கிறது இது எல்லாமே ஆத்மகாரகனான சூரியனுடையது ஆத்மகாரகன்னா உயிர் ஜனிக்கிறதுக்கு காரணமான கிரகம் வந்து சூரியன் அவருடைய ஒளிப்படலைன்னா பிளான்ஸு வெறும் மண்ணு தான் இருக்கும் பூமி வராது உயிரினங்கள் கிடையாது அப்போ இந்த சனியுடைய இது இயல்பு என்ன நீங்கள் சனிக்கிழமை பற்றி பேசுகிறீங்க சனியுடைய இயல்பு என்ன இருள் தன்மை பாவ சொல்கிறோம் முழு பாவகிரகம்னு சொல்கிறோம் முழு பாவகிரகம்னா சனி பாவம் இல்லை சனி வந்து பாவம் பண்ணுறவங்கள பெரட்டி எடுக்கக்கூடியவர் சமுதாயத்தில் எத்தனையோ தொழில்கள் இருக்குது எல்லாரையும் அடிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது போலீஸுக்கு தான் இருக்குது தப்பு பண்ணுறவங்களை தண்டிக்கக்கூடிய உரிமை போலீஸுக்கு இருக்குது அதுதான் சனி இங்கே எவ்வளோ ஒரு ரோட்டில் நடந்து போகிறீங்க அத்தனை பேர் நடக்கிறாங்க காக்கி சட்டை போட்டு ஒருத்தர் நடந்து வந்தோம்னா எல்லாருடைய கண்ணும் இன்பேரியபுலாக அவர் மேலே போய்டும் அது இன்றைக்கும் நடக்கக்கூடியது ஒரு சின்ன கான்ஸ்டபிள் வந்தாலே நீங்கள் தன்னறியாத கண் அவர் மேலே போயிடும் ஒரு அலர்ட் ஆகிடுவீங்க ஐயோ நம்ம கரெக்டாக இருக்கணும் இது மனிதனுடைய யதார்த்தம் இப்படியாக சனிக்கிழமை அணிக்கு வந்து சனி என்ன பண்ணுறாருனா ஒரு முழு பாவகம் அவருடைய குணத்தை பற்றி பேசணும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் அவருக்கு ரெண்டு வீடு இருக்குது மகரம் கும்பம் அவர் உச்சம் பெறக்கூடியது துலாம் அவர் ரொம்ப எதிரியாக பாவிக்கக்கூடியது சிம்மம் கடகம் அவருடைய எதிரிகள் சிம்மராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் நல்ல கர்மாவை பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பங்களாவுக்கு ரெண்டு பங்களாக கொடுப்பாரு அவருடைய சொந்த வீடு மகரம் கும்பம் துலாம் உச்சம் பெறக்கூடியது துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் கெடுதலை பண்ணீங்கன்னா வச்சு செஞ்சுருவார் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சனி வந்து பாரபட்சம் பார்க்காத ஒரு கிரகம் நீதிமான் அதனால் சிம்ம பிறந்தவங்க கூட என் கேட்டாங்க அந்த சனி பயிற்சி கண்டக சனி ஐயோ எல்லாமே போச்சு இது வந்து மித் ரூமர் வதந்தி நான் ஜோதிடத்தில் வந்து இந்த மீடியாக்குள்ளே வந்து என்னுடைய முழு குறிக்கோள் நிறைய நிரம்பி இருக்கக்கூடிய வதந்திகளையும் மூட நம்பிக்கைகளையும் ஒட்டச்சரியணும் நல்ல விஷயம் இது எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் மாதிரி சொருகி வச்சுருக்காங்க இது ரெண்டும் கலந்ததுனால ஜனங்களுக்கு இந்து மதத்து மேலே உள்ள நம்பிக்கையே போயிடுச்சு எது உண்மை எது போயின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஏன்னா தப்பான முறையில் போகும்போது ரிசல்ட் நடக்காது உடனே இந்த மதமே போய் இதில் சொன்னதெல்லாம் மாயாஜாலும் அப்படி கிடையாது இதில் ஒவ்வொரு விஷயமும் பெரியவங்க அர்த்தப்பட்டு தான் சொல்லியிருக்காங்க நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கொழி போட்டு போட்டுக்கொழி சீக்காங்கிறது ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டி நல்லெண்ணங்கிறது உடம்புல இருக்கிற அத்தனை சூட்டையும் இறக்கிடும் நம்ம சாப்பாடே நல்லெண்ணெய் வச்சு தான் செஞ்சாங்க இன்றைக்கி தான் நீங்கள் வந்து மஸ்டர்ட் ஆயிலுங்கிறீங்க கஸ்டர்ட் ஆயிலுங்கிறீங்க ஆலிவ் ஆயிலுங்கிறீங்க இது எதுவுமே உடம்புக்கு ஒப்பாதுன்னு டாக்டர் சொல்கிறாரு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுன்னு இப்போ சொல்கிறாரு டாக்டர் அதை தான் நம்மால் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி சொன்னான் அவன் டாக்டருக்கு படிக்கலை நீட் எக்ஸாம் எழுதலை அவ்வளோதான் வித்தியாசம் அது கூடி நீங்கள் வந்து அந்த ஒரு இதை எடுத்துக்கணும் அப்போது சனி பகவான் வந்து சனிக்கிழமையில் ஏன் நல்லதுன்னா அந்த நாடில் சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் மேலே அப்போ அந்த நாளில் போய் நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறீங்கன்னா அவர் சாதாரணம் இல்லை பிரச்சனை வராது ப்ராக்ரஸ்ஸுங்கிறது நீங்கள் எ நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உண்டான ப்ராக்ரெஸ் வராது தப்பியோ தவறியோ எல்லா மனுஷனும் பாவம் பண்ணுவான்னு அன்றைக்கே கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லை முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவங்க சனிக்கிழமை எதையும் செய்யாதரா காத்துனு இருக்கான் நீ பண்ண கருமாக்க உடனே போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சனிக்கிழமை பண்ணாத சனிக்கிழமை பண்ணான்னு சொல்கிறேன் நல்லதை செய்தீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் சனிக்கிழமை செஞ்சால் என்ன நாதிக் கிழமை என்ன கடவுள் உங்கள் பக்கம் துணையாக இருப்பார் ஏன்னா ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரம் மட்டும்தான் அந்த அத்தாரிட்டியே கடவுள் கொடுத்துருக்காரு அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது சனிக்கிழமையும் செய்யலாம் அந்த மித்த உடைக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் சனிக்கிழமைனா செய்யக்கூடாது சனிக்கிழமை செய்யலாம் நீ நல்லது பண்ணியிருக்க வாழ்க்கையில் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன்னா சனிக்கிழமை கூட நல்ல காரையும் செய் இல்லை உனக்கு தெரியும் மனசாட்சிக்கு நீ அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கேன்னு அப்போ சனிக்கிழமை பக்கம் போயிடாத ஏன்னா ஆரஞ்சு சாத்தக்குடி தோலை உரிக்கிற மாதிரி உரிச்சிடுவார் ரொம்ப தெளிவாக இருந்தது சார் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஏழரை நாட்டு சனி தொடங்கும் பொழுது இந்த ஒரு காலகட்டம் இந்த ஏழரை வருஷத்துக்கு எதுவும் பண்ணாதா இப்போ சனி வந்து கொடுப்பாரும் கூட எடுப்பார் அப்படின்றத தாண்டி கொடுப்பாரும் கூட அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க அப்படின்றப்ப இந்த ஏழரை நாட்டு சனி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து அவங்க திருமணம் முடிக்கிறது சரியாக தவறாசு ஏழரசனி போது பெரும்பாலானவர்கள் திருமணம் நடக்கிறது இல்லை நாட் இட்டு அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய நான் தான் சொல்றது கேன் அல்ல எல்லாருக்குமல்ல ஏழரசனிலேயே திருமணம் நடந்து அருமையான கணவன் மனைவியை பெற்று குழந்தையை பெற்று அபராடில் போய் செட்டில் ஆனவங்களாம் எனக்கே தெரியும் அது சில பேருக்கு வந்து பெரும்பாலானவர்கள் தவறு செய்கிறதுனால ஏழரசனி போது குழந்தை பிறந்து பிறகுறதில்ல இல்லை ஒரு திருமணம் நடக்க தடைப்படுத்தாது ஜென்ரலாகவே நான் சொன்னேன் சனியுடைய இயல்பு என்ன இரண்டையிலேருந்து மூன்று ஆண்டு காலங்கள் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறார் அதனால தான் அவருக்கு மந்த காரகன் ஸ்லோ மூவிங் பிளானட்டுன்னு பேர் இப்போ நீங்கள் திருமணம் தடை தாமதம் ஏற்படுத்துறது அவருடைய இயல்பு குணம் இப்போ திருமணத்தை பற்றி போனால் தடையை தான் ஏற்படுத்துவார் தாமதம் தான் பண்ணுவார் ஸோ ஏன்னா அவருடைய நேச்சுரல் குணம் அதுதான் ஒரு சினிமாவில் வில்லன் இருக்கான் அவன் கொலை பண்ணுறான் அது கொலை பணம் தான் செய்வார் அது அவனோட இயல்பு அதுக்கு தான் அந்த ரோல் அந்த கேரக்டர் கொலை பண்ணுறவர்கள்ட்ட போய் கொலைலாம் பண்ணக்கூடாது காந்தி வந்து கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சிரிப்பு தான் வரும் அந்த சீரியஸ்னஸ் போய் வில்லன் இதுலேருந்து போய் ஒரு காமெடி வில்லனாக மாறிடும் அந்த மாதிரி மகாராஜார் ஆனவங்கள்லாம் கூட இருக்காங்க பதவியெல்லாம் பிடிச்சி பெரிய லெவலில் ஆனவங்களாம் இருக்காங்க இளரசனியில் இளவரசனிக்கு முன்னாடி பிச்சை எடுத்து இளரசனிக்கு அப்புறம் பெருமாள் ஆனவங்களாம் இருக்காங்க ஏழரசனின் போது பெரும் முன்னாடி பெருமாளாக இருந்தால் ஏழரசனி போது பிச்சை எடுத்தவங்க அதிகமாக இருக்காங்க அது இல்லைன்னு இல்லை அதுதான் தேர் ஆர் பீப்புள் சாதித்தவங்க இருக்காங்க ஆனால் ஏழரசனினால அது தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமல்ல அவரவர் மனசாட்சிக்கு தெரியும் நாம் செய்த நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் மற்றும் அதர்ம காரியங்கள் அதை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது தான் கிரகங்கள் கிரகங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதுக்குன்னு தனியாக கால்குலேஷன் கிடையாது அது எந்த கிரகமாக இருந்தாலும் நீங்க நல்லதை செஞ்சீங்கன்னா திருப்பி கிரகம் உங்களுக்கு நல்லதை செய்யும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை கொடுக்கறதா அவ்வளவுதான் கிரகங்கள்